மனித உடல்ல ரொம்ப முக்கியமானது பற்கள் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய பற்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் பற்களில் தீவிரமான பிரச்சனை வரும்போது தான் பல் மருத்துவரை பார்க்குறோம். அப்படி இல்லாமல் பற்களில் சிறு பிரச்சனைகள் வரும்போது மருத்துவர் அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பல் மருத்துவர்கள். ஒரு மனித உடலில் பற்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பற்கள் அப்படின்றதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது போதுமானதா இருக்கா? பொதுவாக போதுமானதா இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம வந்து பல்ல வந்து ரெண்டு விஷயத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷனல் வைஸ் அண்ட் ஈஸ்தட்டிக் வைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் வைஸ்னால் நம்ம வந்து நம்ம நார்மலாக பேசுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அண்ட் நமக்கு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுக்கு, அண்ட் வந்து இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டைஜஷனே வந்துட்டு நமக்கு ஓரல் கேவிட்டியில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஈஸ்தட்டிக் வைஸ்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம ப்ராப்பராக நல்லா ஸ்மைல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பல் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், ஒரு குட் ஸ்மைல் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா சொத்தப்பல் டிகே டூத் தான் வந்து காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது அது எதனால் ஏற்படுது? ஸோ டிகே டீத் வந்து நமக்கு முக்கியம் வந்து ப்ராப்பராக ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாதனால தான் நமக்கு டிகே டீத் வரும். ஸோ முக்கியமாக அதுலேயும் வந்து நைட் ப்ரஷ் பண்ணாதனால தான் வரும். ஸோ நம்ம நைட் ப்ரஷ் பண்ணாத போது ஒரு 8 hours சாலிடாக நம்ம தூங்குறோம். தூங்கும் போது நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடு பல் இடுக்கலாம் நமக்கு மாட்டிகிட்ருக்கும். அப்போ வந்து தண்ணி குடிக்க மாட்டோம், சலைவா எச்சம் முழுங்க மாட்டோம். ஸோ அது கிளென்ஸ் ஆகாது. ஸோ அதில் ஒரு பாக்டீரியா மாதிரி ஆக்ட் ஆகி ஒரு ஆசிட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு நமக்கு சொத்தப்பல் வரும். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு டிஸ்கலரேஷன் மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஒரு பிளாக் கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ நமக்கு தெரிய வரும். அதுவே கொஞ்சமாக ஒரு ஹோல் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும் ஒரு பல்லில், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நமக்கு இனிஷியல் ஃபேஸில் எந்த வலியும் நமக்கு கொடுக்காது. அது வந்து ஒரு பெருசானதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது தெரிய வரும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல்லோட அமைப்பை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்லில் வந்துட்டு மூணு லேயர் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் வந்து எனாமல் டென்டன்னு சொல்லுவோம். அந்த மூணாவது லேயர் வந்து பல், அதுதான் பல்லுக்கு வந்து ரத்தோட்டத்தை கொடுக்கும், ஒரு சென்சேஷனும் கொடுக்கும். அந்த சொத்தை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லேயரில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை மட்டும் சொத்தையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சிமெண்ட்டு போட்டு நம்ம பல்லு கலரில் சிமெண்ட்டு போட்டு நம்ம அடைச்சிக்கலாம். அந்த தேர்ட் லேயர் அந்த நரம்பு போய் டச் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். அந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து வேர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர் சிகிச்சை என்னன்னா அந்த வேர் வந்து ரூட்டோட டிப்பு வரைக்கும் அந்த வேர் இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு சீல் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேலே ஒரு கேப்புன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ கேப் ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த ரத்தோட்டத்தை நம்ம ரூட் கெனல் பண்ணும்போது அந்த பிளட் சப்ளை நம்ம எடுக்கிறதுனால ஃப்யூச்சரில் பிரிட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிரிட்டில்னா பொடி பொடியோ உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்ம கடினமாக ஏதோ சாப்பிட்டோம்னா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கேப் கொடுத்துட்டோம்னா நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம வந்து அந்த பல்ல ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம்.